ஐயா எனக்கு இது சந்தோஷம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு விகே கேமிங் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், புது ஈவெண்ட் ஒன்று வந்திருக்கு, அதை பற்றி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஃப்ரீயாக ரூம் கார்டு கொடுக்குறாங்க, மறக்காமல் கிளைம் பண்ணிக்கோங்க. ஒரு மேட்ச் போடுங்க, நார்மல் கிளாஸ் ஸ்குவாடே போடுங்க, அதுலேயே உங்களுக்கு கிளைம் ஆகிடுது. நம்ம இப்போ 5 வச்சுருக்கோம், சப்ஸ்கிரைபர் கூட விளையாடத்தான். கண்டிப்பாக நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர் வந்தால் கண்டிப்பாக கேம் போட்டு 1v1 போட்டு கிவ்அவே கொடுக்குறேன். சரி வாங்க நம்ம ஈவெண்ட்டுக்கு பற்றி பார்க்கலாம். இந்த ஈவெண்ட்டில் வந்து டெய்லி மிஷின் மூலமா இந்த கீ மாதிரி இருக்குது, இது எனக்கு எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து மேட்ச் முடித்தா ஒரு கீ கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 10 கீன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா வந்து நான் 10 கீ தான் கிடச்சேன், அதுக்கப்புறம் கிடைக்க மாட்டேங்குது. அதை ரிடீம் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் ரிடீம் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த பண்டில்லாம் எடுக்க போகிறோம். என்னென்னா வந்து வாங்க ஃபஸ்ட்டு லாகின் ரிவார்டை பார்த்துருங்க. இது வந்து லாகின் ரிவார்டில் தான் கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி பேட் ஸ்கின் நல்லா தான் இருக்குது, லாகின் ரிவார்டு தான். அதுக்கப்புறமா வந்து ஸ்கேட் போர்டு கொடுக்குறாங்க, அதுவும் லாகின் ரிவார்டு தான். பாருங்கள், நீங்களே பாருங்கள், நல்ல வேறு லெவலில் இருக்குது ஸ்கேட் போர்டு. இப்போ வாங்க எப்படி அது வந்து யூஸ் பண்ணுறது, அந்த கீ மாதிரி இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு கீ தான் இருக்குது, நான் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிட்டேன். நம்ம இதுக்கு முன்னாடி கோப்ரா ஈவெண்ட்டில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணோம் இதை. இப்போ வந்து இது வந்து பாதி தூரம் தான் போக முடியுது, அதுக்கு மேலே வந்து 22ஆம்தேதி தான் அந்த ரூட் அன்லாக் ஆகும்னு போடுது. இப்போ வந்து நம்ம அந்த கேரக்டரை கொண்டு போய் சேர்த்துட்டோன்னா இந்த பண்டில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கேரக்டராக சேர்க்க ஒவ்வொரு பண்டில் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன ரிவார்ட்ஸ்னால் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வந்து இந்த பெட்டு ஸ்கின்னு கொடுக்குறாங்க, பெட்டு வச்சுருக்காங்க ரொம்ப லக்கு. அப்புறம் பேனர் கொடுக்குறாங்க, மறக்காமல் நான் இது இந்த அவாட்டரில் வேறு லெவலில் இருக்குது. மறக்காமல் நம்மளோட ரிவார்ட் பாருங்கள், இது வந்து என்னென்னா வந்து மான்ஸ்டருக்கு ஸ்கின்னு வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பின்னு கொடுக்குறாங்க, ரெண்டு பின்னு கொடுக்குறாங்க இதுலேயே வந்து. ஒன்று வந்து சீட்டாகவும் ஒன்று டிராகனை பற்றியும். அதுக்கப்புறம் லூட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா கிரனைடுக்கு ஸ்கின் கொடுக்குறாங்க, கிரனைட் ஸ்கின்னு சூப்பராக இருக்குது, வாங்கினுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அது இல்லாமல் நாளைக்கு வந்து ஒரு ரிடீம் கோடு வீடியோ போட போகிறோம், நாளைக்கு ஷார்ப்பாக 12:00 போடுறோம். உங்களுக்கு வந்து குப்பிட் ஸ்கேரும் வந்து எக்ஸாமைட் ஸ்கின்னும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து ஒன் டேப் வந்து எல்லா கன்லேயும் வந்து எப்படி ஈஸியாக அடிக்கிறதுன்னு வந்து நீங்கள் ட்ரைனிங் கிரவுண்டில் தான் போய் பார்த்துக்குவீங்க. இப்போ வந்து நான் கன் கிங்னு ஒரு மேட்ச் வந்துருக்கு, அதில் வந்து நீங்கள் அதுலேயும் போய் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த மேட்ச்சில் வந்து நல்லா தான் இருக்குது, ஏன்னா வந்து அதை ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அதில் தான் விளையாடுறேன், அந்த கேம் பிளே பாருங்கள். இப்போ ஆப்போனண்ட்டில் வந்து எல்லோரும் வந்து அலாக்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நான் அலாக்கே வச்சிடலாம், நான் வெறும் ஹூங்காங் பொறுத்தா வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஹெட்டு தான் விழுது, மேக்ஸிமம் ஹெட்டு ட்ராக் அடிச்சு பாருங்க, அதுக்கப்புறமா தான் ஒன் டேப் விழும். இப்போ MP40 இருக்கா, MP40 ட்ராக் அடிச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ வந்து மேக், எனக்கு மேக்லாம் விளையாட தெரியாது சுத்தமாக, மேக் வந்து இப்போ முடிஞ்சிடும். இப்போ வந்து மேக் முடிச்சுட்டு இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. நீங்கள் வந்து விளாட்ணுன்னா வந்து எப்போவுமே வந்து உங்கள் டீம்மேட்டுக்கு கவர் கொடுத்து விளாடுங்க. இது ரேண்டமாக போன மேட்ச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு எனிமி அடிச்சிட்டிங்கன்னா அவன் தப்பிச்சிட்டானா அவன்கிட்டருந்து தூரமாக வந்துடுங்க, ஏன்னா அவன் வந்து இப்போ சுற்றி வந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இதுலேயே வச்சு விளையாடலாம், ஏன்னா வந்து லைஃப் குறைஞ்சி நீங்கள் வந்து மெட்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, தானாகவே லைஃப் ஏறிக்கும் குறிப்பிட்ட நேரம் கழிச்சு. இப்போ வந்து இந்த கேம் பிளேவை நீங்களே ஃபுல்லாக பாருங்கள். இவனுக்கு ஹெட்டு விழுந்தால் ஆனால் தப்பிச்சிட்டான். இப்போ வந்து சுற்றி நின்று அடிக்கிறாங்க எனிமீஸ்லாம். நீங்கள் இதுலேயே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, இப்படி தான் விளையாடணும் நீங்கள் வந்து. இப்போ வந்து இது வந்து இன்னிலேருந்து வந்து 20 செகண்ட் வரைக்கும் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அதுலேருந்து இன்னொன்று ஒரு புது மோடு ஒன்று வருது, அது சொல்ல மறந்துட்டோம் பார்த்தீங்களா. புது மோடு வந்து ரேம்பேஜ் நியூ டான்னுட்டு ஒன்று வருது, டான்னா D1N இல்லை DAWN. அது வந்து என்னன்னு தெரில, எப்படி வரும்னு தெரில அந்த மோடு. ஆனால் வரப்போது 20 செகண்ட் இந்த கன் கிங் மோடு முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா வந்து அந்த மோடு வருது. அப்புறமா இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் வந்து இந்த கீயை வந்து மேப்லேயும் போய் எடுத்துக்கலாம், அதாவது மேப்னால் வந்து கிளாசிக்லேயும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்படி சொன்னாங்க. ஆனால் கிளாசிக்கில் இருக்கா நான் செக் பண்ணல, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் இந்த கன் கிங்லேயே விளாண்டு பழகிக்கோங்க, ஏன்னா வந்து இப்போ லைஃப்பும் தானே ஏறிக்கும். நீங்கள் வந்து அது மட்டும் இல்லை, ஹூங்காங் பவர் வச்சுருக்கவங்களுக்கு இன்னொன்று ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் இறங்கும் போது வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்களே, அப்போ வந்து அந்த செகண்ட் வந்து 4 வரும்போது கரெக்டாக வந்து ஹூங்காங் எபிலிட்டி ஆன் பண்ணுறேங்க. ஏன்னா அப்போ வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கன்னு தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அது யூஸ் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எனிமி அவ்வளோவா சரியாக கவனிக்க மாட்டாங்க.
இப்போ நான் என்ன எதுவுமே பண்ணல, ஆனால் எனக்கு லைஃப் இருந்துச்சு, கவனிச்சிங்களா? இப்போ வந்து இந்த கேமில் இந்த கேம் விளையாண்டாலும் அந்த கீ கிடைக்கிது. எனக்கு போர் அடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கீ மோடே விளாண்டு கீ ஏர்ன் பண்ணுங்கள். இப்போ கிரனைட்டில் டபுள் கில் போட்டேன், இப்போ இந்த ஒரு கில் பாருங்களேன் செம்ம ஹெட்டு விடும். இது வந்து அவள் தான் இந்த மேட்ச் போயான். இப்போ வந்து இதை முடித்தாலும் வந்து கீ கிடைக்கும். நான் இன்றைக்கி 10 மேட்ச்க்கு மேலே விளாண்டேன், அதனால் வந்து எனக்கு கீ கிடைக்கல. ஏன்னா வந்து 10 கீ தான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு முடியும். ஒரு சில நாளைக்கு முன்னாடி வந்து அன்லிமிட்டெட் கீ கொடுக்குவாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். 1K வந்தால் கண்டிப்பாக கிவ்அவே கொடுக்குறேன், கேரக்டர் டைமண்ட் எது வந்தாலும். ஓகே மக்களே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.